பிச்சைக்காரன் டூ ரிலீஸான 15 டேஸில் உலக வசூல் 33 crore. மே மாதத்தோட தமிழ் படங்கள் ரிலீஸில் பிச்சைக்காரன் டூ தான் ஹையஸ்ட் கிராசர் மூவி. ரீஜனல் வைஸ் பார்த்தோம்னா தமிழகத்தில் 14.75 crore, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால 16.18 crore, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுலேருந்து 2.39 crore வந்திருக்கு. டோட்டல் ஷேர் 16.53 crore. விஜய் ஆண்டனி கெரியர்லேயே செகண்ட் ஹையஸ்ட் கிராசர் மூவி பிச்சைக்காரன் பார்ட் டூ தான். இதே போல் தனுஷோட வாத்தி உலக வசூல் 120.83 crore. தனுஷோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராசர் மூவி வாத்தி தான். ரீஜனல் வைஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா தமிழகத்தில் 42.25 crore, ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் 43.30 crore, கர்நாடகாவில் 8.05 crore, கேரளாவில் 1.18 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1.25 crore, ஓவர்சீஸில் 24.80 crore. ரெண்டு படங்களுமே தமிழகத்தில் ஆவரேஜ், பட் டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடான ஹிட் மூவிஸ் தான். இதற்கான காரணம் ரெண்டு படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்ட்லையும் பாருங்கள், தமிழகத்தை விட அதிகப்படியான கலெக்ஷன் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் இருந்து வந்திருக்கு. அந்த ரீஜனில் ரெண்டு படங்களுமே பிளாக் பஸ்டர். ஸோ தமிழ் படங்கள் தொடர்ந்து டாலிவுட் சினிமா சப்போர்ட்டோட இப்போ ஹிட் ஆகிக்கிட்டு இருக்கு. பிச்சைக்காரன் பார்ட் 1, பிச்சைக்காரன் பார்ட் 2 ரெண்டு படங்களுமே ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் பிளாக் பஸ்டர்ஸ். பார்ட் 3 வரும்னு விஜய் ஆண்டனி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த பார்ட் 3 டாலிவுட்ல இருக்கக்கூடிய பிக் ஸ்டார் கண்டிப்பாக அந்த பார்ட் 3 நடிப்பாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி டாலிவுட் சினிமாவுக்கு தான் கோலிவுட் சினிமா தேவைப்பட்டுச்சு, ஆனால் இப்போது கோலிவுட் சினிமாவுக்கு டாலிவுட் சினிமா தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதுதாங்க சுச்சுவேஷன். டாலிவுட் சினிமாவுக்கு தேவையானது பாலிவுட் சினிமாவாக ஆகி போச்சு, அதுவே கோலிவுட் சினிமாவுக்கு இப்போ டாலிவுட் சினிமா தேவை. இதனால தான் நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்லாம் டாலிவுட் ஸ்டார்ஸோடு சேர்ந்து படம் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு தனுஷ் அண்ட் சேகர் கமுல்லா மூவி, சங்கர் அண்ட் ராம் சரணோட கேம் சேஞ்சர் மாதிரியான மூவிஸை சொல்லலாம். இதையும் யோசிச்சு பாருங்கள், ஒரு தமிழ் படம் ஹிட் ஆனால் தெலுங்கு வெர்ஷனில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு விடுதலை அண்ட் லவ் டுடே மாதிரியான படங்களை நம்ம சொல்லலாம். பட் ஒரு டாலிவுட் மூவி ஹிட் ஆனால் ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடான்னு பேன் இந்தியாவை பல லாங்குவேஜஸில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சீதாராமம், விருபக்ஷா மாதிரியான படங்களை சொல்லலாம். ஸ்டார் கேஸ்டையும் தாண்டி வாத்தி அண்ட் பிச்சைக்காரன் டூனு சில படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் தமிழ் சினிமாவை தெலுங்கு சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பிச்சைக்காரன் டூ ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எவ்வளோ ரீச் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.